ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சத்துலேருந்து அந்தளவுக்கு ஒருத்தான மூவிஸ் எதுவுமே தேட்டரில் ரிலீஸ் ஆகலை தமிழ் இண்டஸ்ட்ரில இருந்த மற்ற இண்டஸ்ட்ரி மூவிஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து பயங்கரமாக ஓடறது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பாக்ஸ் ஆஃபீஸையும் கொடுத்தது அதில் முக்கியமாக மலையாளத்துலேருந்து ரிலீஸ் ஆகியிருந்தேன் மஞ்சுமல் பாய்ஸ் மூவியாக இருக்கட்டும் பிரேமலு மூவியாக இருக்கட்டும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லாமல் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸையும் ஏற்படுத்தியிருந்தது இது போல் அதர் இண்டஸ்ட்ரி மூவிஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து ஓட்டுற டைமில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் எந்த மூவியுமே இல்லையா அப்படின்ற போது தான் ஒரு சில மூவிஸும் உள்ளே வந்துச்சு அதுக்கப்புறம் மலையாளத்துலேருந்து வந்த மூவிஸும் அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தலை சுந்தர்சியோட டைரக்ஷனில் அரண்மனை மூவி தேட்டருக்கு வந்து ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லாமல் சம்மருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான மூவியாகவும் அமைஞ்சது அதுக்கப்புறம் சூரி சசிகுமார் உண்ணி முகுந்தன் சமுத்திரக்கணி எல்லாம் ஆக்டிங் பண்ணியிருந்தா கருடன் மூவி சம்மருடைய எண்டில் தேட்டருக்கு வந்து ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் தேட்டரில் ஏற்படுத்துச்சு கிட்டத்தட்ட சம்மர் முடியிற வரைக்கும் இந்த மூவி தான் இப்போ தேட்டரில் ஓடிக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட பெரிய பெரிய ஆக்டர்ஸோடைய மூவிஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோடைய சம்மருக்குள்ளே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்தியனுடைய ரெண்டாவது பக்கம் தங்களான் மூவி ராயன் மூவி எல்லாமே சம்மருடைய எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிட்டோன்னு நினச்சோம் ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி நாளோடைய செகண்ட் ஹாஃப்க்கு மேலே இப்போ மூவிஸ் எல்லாமே போயிடுச்சு கிட்டத்தட்ட தங்களான் மூவியை ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற போல் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது கூடவே இன்னொரு மூவி ரிலீஸ் ஆகுது வனகான் மூவி தான் பாலவுடைய டைரக்ஷனில் அருண் விஜய் அவர்கள் இந்த மூவி ஆக்டிங் பண்ணியிருக்காரு இந்த மூவிஸ் மட்டும் இல்லாமல் அல் அர்ஜனோடய ஆக்டிங்கில் புஷ்பாவுடைய ரெண்டாவது பக்கத்தையும் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு எதிர்பார்த்துக்கிட்ருந்தோம் ஆனால் புஷ்பாவுடைய ரெண்டாவது பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால இந்த மூவி ஆகஸ்டுடைய பதினஞ்சுக்கு ரிலீஸ் ஆகிறது ஒரு கன்ஃபார்ம் இல்லாத அப்படின்ற போல் அப்டேட் கொடுத்துருக்காங்களே இது மட்டும் இல்லாமல் துல்கர் சமனுடைய ஆக்டிங்கில் லக்கி பாஸ்கர் மூவி முதலான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய செகண்ட் ஆஃப்ல தான் தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகியிருக்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் தொடங்கி அதர் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா ஆக்டர்ஸுடைய மிகப்பெரிய மூவிஸ் எல்லாமே இதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆக போகுது தமிழ் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மூவிஸ்க்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய செகண்ட் ஆஃப் ஆனால் ஆகஸ்ட்லேயே ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா ஆகஸ்ட்டுக்கு மேலே தளபதி தலைவர் கமலஹாசன் தளபதி தலை சூர்யா மூவிஸ் முதல்ல என்ன ரிலீஸ் ஆகிறதுனால இந்த மூவிஸ் எல்லாமே ஆகஸ்டோடைய எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டு வச்சுருக்காங்க ஆகஸ்ட் மொத்தத்தில் மட்டுமே தங்களான் வணங்கான் ப்ளடி பேக்கர் காதலிக்க நேரம் இல்லை மெய்யழகன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்கா இந்த நாலு மூவிஸில் கிட்டத்தட்ட மூணு மூவிஸ் கன்ஃபார்மாக தேட்டருக்கே வந்துடும் ஏன்னா அந்தளவுக்கு இப்போ அப்டேட்ஸ் எல்லாமே போய்கிட்டு கேட்டிருக்கேன் இந்த மூவிஸ் மட்டும் இல்லாமல் ஜூன் ஜூலையிலும் மிகப்பெரிய மூவிஸ் எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது விஜய் சேதுபதியுடைய ஐம்பதாவது மூவி மட்டும் இல்லாமல் ராயன் மூவியும் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அமரன் மூவி முதலான ஆகஸ்டோடைய எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகலாம்ன்ற மாதிரி அப்டேட்டும் போய்கிட்டு இருக்கேன் அப்படி ஒருவேளை ஆகஸ்ட் மனத்தை தாண்டிச்சுன்னா செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு அமரன் மூவி தேட்டருக்கு வரலான்ற மாதிரி அப்டேட் போய் அமரன் மூவியுடைய லக்கி பாஸ்கர் மூவி மட்டும் இல்லாமல் ஜூனியர் என்ஆருடைய ஆக்டிங்கில் ரிலீஸாக இருந்த தேவரா மூவியோட டேட் முதலான ஃபர்ஸ்ட் பேட் ஆகி செப்டம்பர் இருபத்தேழுக்கு ரிலீஸ் ஆகலான்ற மாதிரி அப்டேட்டும் போய் கேட்டிருக்கேன் விஜய் சேதுபதியுடைய ஆக்டிங்கில் மகாராஜா மூவி ஜூன் பதினாலுக்கும் இந்தியனுடைய ரெண்டாவது பக்கம் ஜூலை பன்னெண்டுக்கும் ராயன் மூவி ஜூலை இருபத்தாறுக்கும் தேட்டருக்கு வரப்போகுது இந்த மூவிஸ் எல்லாமே ஜூலோட எண்டுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடுது இதுக்கு அடுத்து அதர் இண்டஸ்ட்ரி மூவிஸும் ரிலீஸ் ஆகுது கிட்டத்தட்ட சனி சனி சனிவாரம் மூவியும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுக்கு ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் லாக் லாக்டவுன் மூவி முதல்லனா ஜூனுடைய எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கேம் சேஞ்சர் மூவியை அக்டோபர் பதினொன்று அப்படின்னா முப்பத்தொன்றுக்குள்ளே ரிலீஸ் ஆகிடலான்ற மாதிரி அப்டேட் போய் ஏற்கனவே சொல்லிருந்த மாதிரி தேவரா மூவியை செப்டம்பர் இருபத்தேழுக்கு தான் ரிலீஸ் பிளான் போட்டு வச்சுருக்காங்களே இது மட்டும் இல்லாமல் பவன் கல்யாணோடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக இருந்தால் ஓஜி மூவியை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போஸ்பேட் பண்ணி எடுதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க பிக் ஆக்டர்ஸுடைய மூவிஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிறது தப்பில்ல ஆனால் ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் எவது ஏற்படுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுடைய ஃபஸ்ட் ஆஃப் அந்த அளவுக்கு அமையவே இல்லை செகண்ட் ஆஃப் ஆகுது பிக்கஸ்ட் மூவிஸ் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பாசிட்டிவான டேரக்டருடைய மூவிஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுடைய செகண்ட் ஆஃப் ஆகுது ஒரு நல்ல பாசிட்டிவான இயர் மூவியாக அமைதான்னு பார்க்கலாம் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் நல்ல ரெஸ்பான்ஸோட நிறையா மூவிஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்